வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசர் ஆஃபர் பற்றி பார்க்கலாம். ஃபர்டிலைசர் நம்ம வந்து செடிங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பூச்சி விரட்டியும் செடிங்களுக்கு உரமும் ரொம்ப முக்கியம். இதில் என்ன உரம் போடுறது, என்ன போட்டால் நல்லா வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது நம்ம வந்து அந்த உரங்கள் எல்லாமே சேர்த்து முதல்லையே ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். அது ஒரு கொஞ்ச நாள் தான் நம்ம ஆஃபர் போட்டோம்னா இருக்கும், அது வந்து தீர்ந்துருச்சு. இப்போ மறுபடியும் அடுத்த ஆஃபர் வந்து நம்ம போடுறோம். இப்போ இந்த ஃபர்டிலைசரில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய விலை வந்து நான் டாப்பிக்லேயே கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு வந்து மொத்தமாக நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு செடிக்கு 32 வகையான சத்துக்கள் தேவை. அது எல்லாமே இப்போ நம்ம கொடுக்க போகிற ஆர்கானிக் உரங்களில் இருக்குது. இது மட்டும் உபயோகப்படுத்துனீங்கனாவே போதும், உங்களுடைய செடிகள் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து எப்படி உபயோகப்படுத்தணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்தணுங்கிறது எல்லாமே இந்த ஆஃபரில் அந்த பேக்கிங்லேயே நான் ஷீட் வச்சுருப்பேன், அது பார்த்துட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது இது வந்து ஃபஸ்ட்டு மண்புழு உரம். இது வந்து நம்ம சாண இதிலருந்து தயார் பண்ணக்கூடிய மண்புழு உரம். இது 1 கிலோ. அதே போல் ஆர்கானிக் மேன்யூர் இருக்குது. இது வந்து மண்புழு உரம் வந்து நீங்கள் மண் கலவையோடு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தனியாக உபயோகப்படுத்துறதுனாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இது ஆர்கானிக் மேன்யூர். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்லா வளராத செடிகள், ரோஜா செடி, காய்கறி செடி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும், நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கண்கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பயோ ஃபர்டிலைசர். இதுவும் நீங்கள் மண் கலவையோடவும் சேர்த்துக்கலாம், தனியாக வந்து உங்களுக்கு செடிங்களுக்கு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே வாரம் ஒரு முறை நம்ம ஏதாவது ஒரு உரம் போட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எல்லாமே உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பயோ ஃபர்டிலைசர் வந்து 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இதில் அசோஸ்பைரிலம், பேஸ்போ பூஸ்ட், சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரடி இந்த நாலுனுடைய கலவையும் இந்த உரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கலவை புண்ணாக்கு. இதில் வந்து 4 வகையான புண்ணாக்கினுடைய கலவை இருக்குது. இது 1 செடிக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். 12x12 அளவுள்ள பாட்டு ஆர் பேக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பெருசாக இருக்குது அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா போதும். அது இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம மண் கலவையோடவும் உபயோகப்படுத்தலாம். தனியாக ஊற வச்சு செடிங்க மேலே தெளித்து விட்டோம், நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். அதே போல் இது வந்து பூச்சி விரட்டி 3 எண்ணெய்களோட கூட்டு இந்த பூச்சி விரட்டி. இது வந்து நீங்கள் எப்பயுமே சாயந்தர நேரத்தில் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், நிறைய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். 10 நாள் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு பூச்சிகள் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மண்கலவை, நம்ம தயார் பண்ணியிருக்கக்கூடிய மண்கலவை. இந்த மண்கலவை வந்து 2.5 கிலோ இருக்குது இதில். இது வந்து நீங்கள் ரோஜா செடிகளில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு கருகிற பிரச்சனை, அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து போகிறது, அந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இந்த மண்கலவையை நீங்கள் மேலோட்டமாக மேலே இருக்க மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு 1 இன்ச்சுக்கு நிரப்புனீங்கன்னா போதும், நல்லா துளுத்து வரதை பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் விதைகள் போடும்போது இந்த மண்கலவை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சின்ன கப்லையோ சீடிங் ட்ரேலையோ இதை வந்து நிரப்பிட்டு அதில் விதைகள் போட்டு தண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல க்ரோத்து, நல்ல வேகமாக வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து நீங்கள் தனியாக வேறு செடிகள் வைக்கிறதுக்கும் இந்த மண்கலவை உபயோகப்படுத்திக்கலாம். எல்லா விதத்துக்கும் இந்த மண்கலவை வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பயோ லிக்விட். செடிகளுக்கு வாரம் ஒரு முறை நம்ம கொடுக்குற உரத்தில் இதுவும் வந்து ஒரு பழக்கலவையினால் செய்யக்கூடிய ஒரு லிக்விடு. 2 ml, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml கலந்து செடிகளுக்கு முழுக்க தெளித்து விட்டுட்டு வேர்லையும் ஊற்றி விடலாம். அதே போல் இது ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக் ஆசிடும் அதே மாதிரி தான், நல்ல செடிங்களுக்கு தெளித்து விட்டுட்டு வேர்லையும் ஊற்றி விடலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. வேர் வளர்ச்சி வந்து நிறைய வேகமாக வளரக்கூடிய தன்மை, வளர்க்கக்கூடிய தன்மை இந்த ஹியூமிக் ஆசிட் இருக்குது. நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது ரெண்டுமே கருப்பு கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த உரங்கள்லாம் வாரம் ஒரு முறை நம்ம உபயோகப்படுத்துறதுல உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்ன உரம் போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம பணமும் நேரமும் வந்து இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான விகிதத்தில் உரம் கொடுத்தோம்னா போதும். எவ்வளோ அளவு உபயோகப்படுத்தணுங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் இதில் கொடுத்துருவேன். இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன்.
இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.